மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம சென்னையில இருக்கிற செம்மொழி பூங்காவை தான் சுத்தி பார்க்க போறோம். இந்த இடம் இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்ல அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்துல, அதாவது ஜெமினி பிரிட்ஜுக்கு பக்கத்துல கத்தீட்ரல் சாலை இருக்குது. அந்த கத்தீட்ரல் சாலையில தான் செம்மொழி பூங்கா இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த செம்மொழி பூங்காக்கு உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இந்த செம்மொழி பார்க்குடைய பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2-வீலருக்கு 15 ரூபாய், 4-வீலருக்கு 40 ரூபாய். இதுவே நீங்கள் பஸ்ஸு இல்லைனா வேன் அந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா 75 ரூபாய் பார்க்கிங்க்கு வாங்குறாங்க. இப்போ நம்ம இந்த பூங்காக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா 2010 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூங்காக்கு உள்ள 700 வகையான தாவரங்கள் வந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த பூங்காக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்தோட மேப் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நடுவில் ஒரு 8 ஏக்கரில் இந்த இடம் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாள் இந்த பூங்கா வந்து ஓப்பனில் இருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக இந்த பூங்கா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஃபோட்டோஷூட்டில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா 50 ரூபீஸ் பே பண்ணி கேமராவுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2000 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் இருக்குது. இங்கே வந்து 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அலௌடு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. என்ன தான் இந்த இடம் வந்து 8 ஏக்கரில் பெருசாக இருந்தாலும் இதுக்கு உள்ள சில்ட்ரன்ஸ்க்கான பிளேயிங் ஏரியா அப்படின்றது வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த பிளேயிங் ஏரியாவை கொஞ்சம் பெருசு பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நிறையா மக்கள் வந்து அவங்க ஃபேமிலியோடு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேன்டீன் இருக்குது. இந்த செம்மொழி பூங்கா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே பிஸியாக இருக்கிற சென்னைக்கு நடுவில் இந்த இடத்துல மட்டும் ரொம்பவே பழமையான பெரிய பெரிய மரங்கள் வந்து நிறையா இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் இந்த இடத்த 8 கோடி ரூபாய் செலவில் ஒரு பூங்காவாக ரெடி பண்ணி அதை 2010 ஓப்பனும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 700 வகையான தாவரங்கள் வந்து இருக்குது. அதில் சைனா, தாய்லாந்து, கொரியா இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்த தாவரங்களும் இந்த பூங்காவில் வந்து இருக்குது.
அடுத்ததாக நம்ம இந்த மூங்கில் பாலத்தை தாண்டி இங்கே இருக்கிற ஆடிட்டோரியமை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோவுக்கு அதிகமான ரீச் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஈவெண்ட், காலேஜ் ஈவெண்ட் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கும் இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மூங்கில் தோட்டம். இந்த பகுதி மொத்தமுமே பார்த்தீங்கன்னா மூங்கில் தான் வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க. இந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான நீர் ஓடை. இந்த இடத்துல ஒரு செயற்கையான நீர் ஊற்று இருக்குது, அங்கேருந்து தான் இந்த நீர் ஓடை எல்லாமே வந்து தண்ணி போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே வந்து தண்ணி இல்லை. இதுவே நம்ம தண்ணி இருக்கும் போது இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மூங்கில் தோட்டத்துக்கு அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மூலிகை தோட்டம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மூலிகை தாவரங்கள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெண்டு மரமும் பார்த்திங்கன்னா சாஞ்ச மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த இடம் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன், அதாவது வண்ணத்து பூச்சி தோட்டம். இங்கே இருக்கிற மரங்களை சுற்றி அதிகமான வண்ணத்து பூச்சிகள் இருக்கிறதுனால பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன்சாய் கார்டன். இந்த போன்சாய் மரங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த போன்சாய் கார்டனை வந்து உருவாக்கியிருக்காங்க. போன்சாய் கார்டனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. நம்ம இப்போ இந்த செம்மொழி பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இதே மாதிரி நம்ம சேனலில் அண்ணா நகர் டவர் பார்க் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்காக அந்த வீடியோவை ரைட் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் உங்களை அந்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.